இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் எடை குறைப்பு சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சிகிச்சை அளித்த மருத்துவமனையை மூட தமிழக நல்வாழ்வுத்துறை உத்தரவு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் திட்டம் கொண்டு வர வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் 8 மாதங்களுக்கு பிறகு வம்பாக்கீரபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் மீண்டும் திறப்பு இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மூடப்பட்டிருந்த கோவில் மீண்டும் திறக்கப்பட்டதால் ஊர் மக்கள் மகிழ்ச்சி புதுச்சேரியில் கடல் சீற்றம் காரணமாக சீறி எழுந்த கடல் அலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய கடற்கரை இனி விரிவான செய்திகள் எடை குறைப்பு சிகிச்சையின் போது உயிரிழந்த இளைஞரின் வழக்கில் உயிரிழப்பிற்கு காரணமான மருத்துவமனையை தற்காலிகமாக மூட தமிழக நல்வாழ்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது எடை குறைப்பு சிகிச்சையின் போது புதுச்சேரியை சேர்ந்த 26 வயது இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது புகாரின் பேரில் உடனடியாக சிகிச்சை அளித்த மருத்துவர் பெருங்கோ கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் அதன்படி மருத்துவ அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் சிகிச்சை அளித்த தாம்பரம் டிபி ஜெயின் மருத்துவமனையை ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வில் மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான கருவிகள் எதுவும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து அந்த மருத்துவமனையை தற்காலிகமாக மூட தமிழக நல்வாழ்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது இதனிடையே உயிரிழந்த ஹேமச்சந்திரனின் பெற்றோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கும்படி கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார் புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இந்த ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்கவில்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்கும் போது விநியோக திட்டம் தொடங்கவில்லை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% மருத்துவ இடங்களை பெறவில்லை மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என உறுதியளிக்கவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் விமான நிலைய விரிவாக்கம் ஆட்சி அமைந்து மத்தியிலே இவங்க ஆட்சி தான் மாநிலத்திலே இவங்க ஆட்சி தான் ஆட்சி அமைந்து 3 மாதம் 1 தடவை வந்து விமான நிலையத்தை சாத்துவாங்க அப்புறம் திறப்பாங்க சாத்துவாங்க திறப்பாங்க ஆனால் விமான நிலைய விரிவாக்கம் நடத்தப்படவில்லை அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை கடந்த ஆண்டே முழுமையாக 1200 கோடிக்கும் வந்து திட்டப்பணிகள் முடிக்க வேண்டிய ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான ஒரு கொள்கை முடிவினால் கிட்டத்தட்ட 30% பணிகள் கூட இன்று வரை முடிக்கப்படவில்லை இந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பல திட்டங்களில் வந்து ஊழலும் முறைகளும் போட்டி போட்டு கொண்டு நடக்குதே தவிர எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உருப்படியான பணியும் இந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமா வந்து அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சில பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல இ பாஸ் நடைமுறையை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது புதுச்சேரியிலும் வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர் இதனால் வார இறுதி நாட்களில் 20,000 மேற்பட்ட கார்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசல் கடுமையாகிறது என்பதால் புதுச்சேரியிலும் நிரந்தரமான இ பாஸ் முறையை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்வின் போது மாநில இணை செயலாளர் ஆர் வி திருநாவுக்கரசு புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் மாநில துணை செயலாளர் நாகமணி ஆகியோர் உடனிருந்தனர் அதேபோன்று சுற்றுலா என்கின்ற பெயரில் பல மாநிலத்தில் இருந்தும் பல குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் போதைப் பொருட்கள் கடத்துவது கஞ்சா உள்ளிட்ட கஞ்சா ஹான்ஸ் ஸ்டாம்ப் கஞ்சா உள்ளிட்ட உலக சர்வதேச தரம் வாய்ந்த போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய கேந்திரமாக இந்த புதுச்சேரி மாநிலம் இருந்து கொண்டிருக்குது இதுக்கு முதல் காரணம் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்தும் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பின்னலையில் உள்ளவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு இங்கே இருக்கின்ற ஒரு சிலர் இந்த தொழிலை வந்து சர்வசாதாரணமாக செஞ்சு வராங்க அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு அந்த நோக்கம் இருந்தால் அரசு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யார் வராங்க என்ன வராங்க எதுக்கோசம் வராங்க என்பதற்கான அந்த இ பாஸ் சிஸ்டத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்
புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் 8 மாதங்களாக மூடப்பட்டிருந்த முத்துமாரியம்மன் கோவில் தற்போது ஊர் மக்கள் கோரிக்கையை ஏற்று காவல்துறையினர் பாதுகாப்புடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் உள்ளது முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர். கடந்த ஆண்டு இந்த கோவிலின் பஞ்சாயத்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதில் 2 தரப்பில் இருந்து 5 பேர் என 10 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் இருந்து தலைவராக ஒருவரை தேர்வு செய்ய நடைபெற்ற கூட்டத்தில் இருதரப்பினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவரை ஒருவர் கற்கள் நாற்காலி ஆகியவற்றால் தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் கோவிலை பராமரித்து வந்த நிலையில் எதிர்தரப்பினர் கோவிலுக்குள் யாரும் செல்லக்கூடாது என கூறி கோவில் கதவை கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் இழுத்து பூட்டினர். இதனால் வழிபாடு செய்ய முடியாமல் அப்பகுதி மக்கள் மனவேதனை அடைந்தனர். மேலும் கோவிலில் சுவாமிக்கு பூஜைகள் செய்ய முடியாததால் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும் என அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதனால் மீண்டும் கோவிலை திறக்க கோரி கடந்த அக்டோபர் மாதம் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சட்டசபைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். இதனையடுத்து கோவிலை திறக்க துணை ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் கோவிலை அப்பகுதியில் உள்ள பெண்கள் நிர்வகிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்தவுடன் கோவில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு ஊர் பொதுமக்களும் ஒப்புக்கொண்டதை அடுத்து கோவிலை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மே 8ஆம் தேதி காலை தாசில்தார் பிருத்வி முன்னிலையில் கோவில் திறக்கப்பட்டது. பெண்கள் மட்டும் கோவிலுக்குள் சென்றனர். பின்னர் கோவிலை திறந்தவுடன் பெண்களில் சிலர் சாமியும் ஆடினர். சாமியாடியவர்கள் கடல் நீரை கொண்டு வந்து கோவிலை சுத்தம் செய்யுமாறு கூறினர். பின்னர் கடல் நீர் கொண்டு வரப்பட்டு கோவில் சுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் மூலஸ்தானம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்து திறக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது. அப்போது தாசில்தார் பிருத்வி அப்பகுதியைச் சேர்ந்த 4 பெண்களிடம் கோவில் சாவியை ஒப்படைத்து வாரத்திற்கு ஒருவர் என 4 பெண்களிடம் சாவி சுழற்சி முறையில் ஒப்படைக்கப்படும் எனவும், அவர்கள் காலையில் கோவிலை திறந்து பூஜைகள் முடிந்ததும் கோவிலை பூட்டி செல்ல வேண்டும் எனவும், எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது என தெரிவித்தார். தொடர்ந்து கோவில் திறப்பின் போது ஒதியஞ்சாலை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திடீரென புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலே கடுமையான வெயில் தகிக்க தொடங்கியது. நாட்கள் செல்ல செல்ல கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது. இதனிடையே வானிலை ஆய்வு மையம் இன்னும் 5 டிகிரி வெப்பம் உயரும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் மே 8ஆம் தேதி அதிகாலையில் புதுச்சேரியில் கடுமையாக இடி இடித்தது. வழக்கமாக 6 மணிக்கே காணப்படும் வெளிச்சம் இன்று காணப்படவில்லை. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் 9 மணி வரை வெளிச்சம் இல்லாமல் சூறைக்காற்று வீசியது. மேலும் நகர பகுதி முழுவதும் எங்கும் மழை பெய்யவில்லை. ஆனால் கடலூரை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் லேசான மழை பெய்தது. நகர பகுதிகளில் மழை இல்லாதது மக்களை ஏமாற்றமடைய செய்தது. இருப்பினும் திடீரென வானிலை மாறி குளிர்ச்சியான காற்று வீசுவது அக்னி நட்சத்திர காலத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பொதுவாக அதிகாலை மற்றும் மாலை வேளையில் வெயில் சற்று குறைந்த பிறகு பெரும்பாலானோர் கடற்கரையில் குவிந்து வந்தனர். அப்போது பலரும் கடலில் இறங்கி குளித்து செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வந்தனர். இந்நிலையில் மே 8ஆம் தேதி காலை வானம் மேகமூட்டத்துடன் இருண்டு காணப்பட்டது. மேலும் பலத்த இடியுடன் சூறைக்காற்று வீசியதோடு புதுச்சேரி கடல் சீற்றமாக காணப்பட்டது. இதனால் வழக்கமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் கடற்கரையின் அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் இன்றி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் கடல் அலை உயரமாக எழுந்ததால் பொதுமக்கள் நலன் கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 9ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை பிள்ளையார் கோவில் தெரு, செங்கேணியம்மன் கோவில் தெரு, நடுத்தெரு, சிவகிரி நகர், அமிர்தாம்பாள் நகர், கோதண்டபாணி நகர், கொம்பாக்கம், கொம்பாக்கம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி கரிகலம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கரிகலம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தீமிதி விழா, பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி அம்மனுக்கு கூழ் வார்த்தல், கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினம்தோறும் மாரியம்மன் வீதி உலா, அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது. யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு மந்திரங்கள் ஓத சுவாமி திரௌபதி அம்மன் கழுத்தில் மங்கள நான் அணிவித்த உடன் பக்தர்கள் ஓம் சக்தி கோஷத்துடன் அம்மனை வழிபட்டு
புறப்பட்டு சென்றனர். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாட்டினை செட்டியார் குள மரபினர் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். 12 வகுப்பு பொது தேர்வில் திருபுவனை பகுதியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களை அவர்களது பெற்றோருடன் அழைத்து சிறப்பித்து விருந்தளித்த உதவி ஆய்வாளரின் புதிய முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி தமிழகத்தில் மே 6 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதனையடுத்து புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலைய துணை ஆய்வாளர் இளங்கோ மாணவர்களை பெற்றோருடன் காவல் நிலையம் வரவழைத்து சிறப்பு விருந்தளித்தார். அப்போது பெற்றோருடன் மாணவர்களை அமர வைத்து தமிழர் பாரம்பரியபடி தலைவாழை இலை போட்டு சைவ உணவை பரிமாறி விருந்தளித்து உபசரித்த பின்னர் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ கிராமப்பகுதியில் இவர்களை ஊக்குவித்தால் அடுத்த நிலைக்கு உயர்வார்கள் என்பதனால் அவர்களை அழைத்து கௌரவித்து விருந்தளித்ததாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு பரிசளிக்கும் வகையில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திருக்குறள் புத்தகம் மற்றும் பேனா உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கி வாழ்த்தினார். இதனால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் காவல்துறை அதிகாரியின் இந்த புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கல்லூரி சாலையில் சூறை காற்றில் மரத்திலிருந்து விழுந்து கிடந்த பூக்கள் காய் பழங்களால் வாகன ஓட்டிகள் சாலையில் வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரியில் மே 8 காலை பலத்த இடியுடன் கூடிய சூறை காற்று வீசியது. கிராமப்புறங்களில் லேசான மழை பெய்தது. நகர பகுதிகளில் மழை பெய்யவில்லை. நகர பகுதியை ஒட்டியுள்ள லாஸ்பேட்டையில் லேசான மழை மட்டுமே பெய்தது. காற்று காரணமாக மரங்களில் இருந்த கிளைகள் பூக்கள் கீழே விழுந்தது. லாஸ்பேட்டையில் கல்லூரி சாலை விமான நிலைய சாலையில் அதிக அளவில் மரங்கள் உள்ளன. இந்த மரங்களில் ரெயின் ட்ரீ என்ற மரம் உள்ளது. மரத்தில் இருந்த பூக்கள் காய் பழம் ஆகியவை காற்றில் அதிக அளவில் சாலையில் விழுந்தன. இதன் மீது கார் லாரி வாகனங்கள் சென்றபோது காய் பழம் பூ நசுங்கி பிசின் போல இருந்தது. சாலையில் தண்ணீரில் இவை பரவின. இது வழுக்கும் தன்மை கொண்டதாலும் அந்த சாலை சரிவாக இருந்ததாலும் அவ்வழியை வந்த இருசக்கர வாகனங்கள் பிசினில் வழுக்கியது. இதனால் இந்த சாலைகளிலும் இருசக்கர வாகனங்களில் வந்த 50 மேற்பட்டோர் பிரேக் பிடிக்காமல் வழுக்கி விழுந்தனர். இதனையடுத்து அந்த பகுதியினர் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் வாகனத்தில் வந்து சாலையில் தண்ணீரை பீச்சியடித்து அதனை அப்புறப்படுத்தினர். சிறிது நேரம் அந்த பகுதி வழியாக வாகனங்கள் செல்ல வேண்டாம் எனவும் தீயணைப்புத் துறையினர் கேட்டுக் கொண்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று திரும்பினர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 பெட்ரோல் 94.23 டீசல் 1 84.43 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 6,625. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 855. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.